ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கிற மிஸ்டர் மனைவி சீரியலோட நியூ சேலரி பற்றி தான் பார்க்க போகிறோம். சீரியல் ஆக்டர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். மிஸ்டர் மனைவி சீரியல் ஹீரோனி பார்த்திங்கன்னா சோபனா, இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டுக்கு பார்த்திங்கன்னா 15,000 சேலரி வாங்குறாங்க. அடுத்த ஆக்டர் பார்த்திங்கன்னா இந்த சீரியல் ஹீரோ அதாவது பவன் ரவிச்சந்திரன், இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஷூட்டுக்கு 15,000 சேலரி வாங்குறாங்க. அடுத்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அம்மா கேரக்டர் லலிதா, இவங்க பார்த்திங்கன்னா நார்மல் ஆக்டர் தான், இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 சேலரி வாங்குறாங்க. அடுத்த ஆக்டரும் பார்த்திங்கன்னா இந்த கதைக்கான சூப்பரான ஒரு லவ்லி ஆக்டர் மான்சி, இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டுக்கு ஒரு நாளைக்கு 8,000 சேலரி வாங்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இவங்க அந்த சீரியலில் கமிட்டாக இருக்காங்க. சோபனா பார்த்திங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இந்த சீரியலை விட்டு விலகியிருக்காங்க. அதுக்கு பதிலாக இந்த சீரியல் ஹீரோனியாக இப்போ இவங்க நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 15,000 சேலரி வாங்குறாங்க. அடுத்த ஆக்டர் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு தோழியாக நடிச்சிருப்பாங்க, இவங்களோட நேம் பார்த்திங்கன்னா ஷர்வனிதா ஸ்ரீகாந்த், இவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஷூட்டுக்கு பார்த்திங்கன்னா 12,000 சேலரி வாங்கிட்டுருக்காங்க. அடுத்த ஒரு லவ்லி ஆக்டர் பார்த்திங்கன்னா இவங்க ஓல்டு சூப்பரான ஆக்டர் அம்மு ரவிச்சந்திரன், இவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஷூட்டுக்கு பார்த்திங்கன்னா 8,000 சேலரி வாங்குறாங்க. ஒரு பெஸ்ட்டு ஆக்டர் இவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சீரியலுக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரம் ராஜ்காந்த், இவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 7,500 சேலரி வாங்குறாங்க. இந்த சீரியலுக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக யார் பார்க்க போகிறோன்னா விஜே அஸ்வந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க சின்ன ரோலில் தான் நடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 7,000 ஒரு ஷூட்டுக்கு வாங்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் மனைவி சீரியலோட சேலரி பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவை பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்கள், வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.